ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம மகா சுவாமிகளுடைய உத்தரவுப்படி திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சூரத்குமார் அவர்களை சந்திச்சார் பெருவாளுடைய தொண்டர் ஒருத்தர். பெரியவா தவற காஞ்சிபுரம் அழைச்சிட்டு வர சொன்ன தகவலை அவர்கிட்ட தெரிவிச்சார். சரி அப்படின்னுட்டு அந்த தொண்டரோட கூடவே திருவண்ணாமலை மகானும் இங்கேருந்து காஞ்சிபுரம் வந்துடுறார். யோகி ராம் சூரத்குமார் அவர்கள் பெரியவா மேல ரொம்பவும் பிரியமுள்ளவர். அவர் இங்கேருந்து காஞ்சிபுரம் வந்துடுறார். அந்த தொண்டரோட கூட யோகி ராம் சூரத்குமார் அவர் உள்ள நுழையிறார். அவரை பார்த்த உடனே பெரியவாளுக்கு அப்படியே ஒரு ஆனந்தம், அப்படியே ஒரு சந்தோஷம். அவரை பார்த்த உடனே ஒரு சேர்ல உட்காந்துருக்கார், ஒரு ஆசனத்துல உட்காந்துருக்கார். அவரை பார்த்த உடனே டக்குன்னு அந்த ஆசனத்தை தள்ளி வச்சுட்டு தரையில உட்காந்துக்கிறார். அவரை பார்த்ததுமே, யோகிய பார்த்ததுமே, பெரியவாளை பார்த்ததும் திரு யோகி அவர்கள், அதாவது மகான் திருவண்ணாமலை மகானும் அவர் முன்னாடி கீழே உட்காந்துக்கிறார். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கா, ஒரு வார்த்தைன்னா ஒரு வார்த்தை கூட பேசல, பார்த்துட்டே இருக்கா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர கூட இருக்கா. தொண்டர்கள் எல்லாம் என்ன நடக்கிறதுன்னு புரியல, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கா. நிமிஷங்கள் போச்சு, மணி நேரங்கள் போச்சு. அடியாளாம் எப்போது பேசிப்பா அப்படின்னு சுத்தி இருந்தவாள்லாம் காத்துட்டு இருந்தா. ஒரு மணி நேரம் ஆறுது. ஆனதுக்கு அப்புறமா சுவாமிகள் புன்முறுவல் பூக்கிறார். நல்லது, யோகி வந்த வேலை முடிஞ்சது அப்படின்னுட்டு எழுந்துட்டு பெரியவர் மறுபடியும் போய் கார்ல திருவண்ணாமலையில போய் விட்டுட்டு வர சொல்லிடுறார். திருவண்ணாமலை மகான திருவண்ணாமலையில திரும்பி விட்டுட்டு வர சொல்லிடுறார். அந்த தொண்டருக்கு உத்தரவு விட்டுட்டார், நீங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு. யாருக்குமே ஒண்ணுமே புரியல, சுத்தி இருந்தவாளுக்கெல்லாம். அழிச்சின் வந்தது பேசுறதுக்கு தானே, ஏதோ பேசணும், அதனாலதானே அழிச்சின் வாங்கன்னு சொன்னார் இவர். ஆனாக்கா அது நடக்கவே இல்லையே அப்படின்னுட்டு அந்த தொண்டருக்கு வருத்தமான வருத்தம், எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னுட்டு. சுத்தி இருந்த பக்தர்களுக்கு எல்லாமும் ஒரே குழப்பம், அழிச்சின்னு வந்த அந்த தொண்டருக்கும் ஒரே குழப்பம், என்ன நடக்கிறதுன்னு புரியலையே அப்படின்னுட்டு. பின்ன காஞ்சிபுரத்துல இருந்து திருவண்ணாமலைக்கு கார் வச்சுட்டு போய் அழிச்சுட்டு வரணும்னு சாதாரணப்பட்ட வேலையா அந்த காலத்துல எல்லாம்? இல்லையே, பெரியவா பெரிய காரியத்தை நம்மள்கிட்ட கொடுத்துருக்காருன்னு ரொம்ப அழைச்சுன்னு வந்திருக்கார். ஆனாக்கா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு இவருக்கு மனநிலையில அப்படியே மனசு அப்படியே போட்டு குழப்பின்றே இருந்தார். கார்ல போகும்போது யோகி அவர் சிரிச்சபடி, என்ன நாங்க பேசிக்கலையேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுட்டார். அவருடைய மனசுல இருந்தது இவர் திருவண்ணாமலை மகான் அப்படியே படிச்ச மாதிரி சொல்லிடுறார். தயக்கத்தோட தொண்டரும் ஆமா அப்படின்னுட்டார். அவர் பார்வையாலேயே கேள்வி கேட்டார், நானும் பார்வையாலேயே பதில் சொல்லிட்டேன். காஞ்சிபுரம் மடத்தினுடைய ஆச்சாரியாளா இருந்தவர் போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ராமநாமம் ஜபம் பண்ணி வந்துட்டிருந்த அவருடைய அந்த சமாதி, ஜீவ சமாதி, தஞ்சாவூர் மாவட்டம் கோவிந்தபுரத்துல இருக்கு. மடத்தினுடைய பொறுப்பை சீடர்கிட்ட ஒப்படைச்சவர். கிராமம் கிராமமா போய் ஜாதி மதம் பார்க்காம ராம மந்திர உபதேசம் பண்ணவர். ராம நாமத்தை பரப்பற நீயும் ஏன் கோவிந்தபுரத்துல தங்கி சேவை பண்ண கூடாது அப்படின்னு மகாபெரியவாள் கேட்டார். அதுக்கு நானு இந்த பிச்சைக்காரனுடைய மனசு திருவண்ணாமலையில் லயிச்சுடுத்து, அதனால அதை விட்டுட்டு போறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னுட்டேன். அப்படியானாக்கா அங்கேயே இரு அப்படின்னுட்டார் சுவாமிகள். இத சொல்றதுக்கு தான் உன்னை வர சொன்னேன், சரி போயிட்டு வா அப்படின்னு விட கொடுத்துட்டார் மகாபெரியவா. நானும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலை மகான் சொல்றார். ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்சவா வந்து பேசுறதுக்கு பார்வை மட்டுமே போதும் அப்படிங்கறத இவ ரெண்டு பேரும் நடத்தின அந்த சம்பாஷணம் மூலமா அந்த தொண்டருக்கு நன்னாவே புரிஞ்சுது. அதாவது எல்லா சந்தர்ப்பத்திலயுமே பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போறது, ஒருத்தருக்கு அந்த வேவலந்த ஒத்து இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல பேசித்தான் ஒரு விஷயத்த புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. பேசாதையே தாராளமா புரிஞ்சுக்கலாம். நம்ம சாதாரண மனுஷாலேயே ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு அன்பு நிலையில இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பேசாதையே நம்ம சொல்லாதையே நம்ம விஷயங்களை எல்லாம் அடுத்தவா புரிஞ்சுப்பா. இப்போ ஒரு குழந்தைக்கு மனசுல ஒரு தேவை இருக்கு அப்படிங்கறது அந்த குழந்தை மனசுல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாவே அந்த குழந்தையனுடைய அம்மாவுக்கோ இல்ல அப்பாவுக்கோ கண்டிப்பா புரியும். ஆனா அந்த குழந்தை வாயத்தரமா சொல்லணும்ங்கிற அவசியம் கிடையாது, தன்னாலவே புரியும். அது மாதிரி நம்ம மனசுல இந்த மாதிரி அன்பு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தவா என்ன நினைக்கிறா அப்படிங்கறது கண்டிப்பா புரியும். நம்ம சாதாரண மனுஷாளுக்கே இந்த நிலைமை அப்படின்னாக்கா, நம்ம காஞ்சி மகாசுவாமிகளும் சரி திருவண்ணாமலை மகானும் சரி ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையை அடைஞ்சவா,
ரொம்பவும் உயர்ந்த நிலையை அடைஞ்சவா, அவளுடைய பக்தர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவ எப்படிப்பட்டவா அப்படிங்கிறது. அப்போ அவ ரெண்டு பேருமே ஒரு இடத்துல சந்திக்கிறா அப்படிங்கும் போது அவ எதுக்காக பேசணும் இல்லையா? சாதாரண மனுஷாளுக்கே எப்படி அப்படின்னாக்கா, உயர்ந்த நிலையில, அதுவும் ஆன்மீகத்துல உயர்ந்த நிலையில இருக்கிறவா பார்வை போதாதா என்ன? வார்த்தையெல்லாம் வேணுமா என்ன? அங்க அததான் நம்ம பெரியவாளும் திருவண்ணாமலை மகானும் இங்க நமக்கு எடுத்து சொல்றான். ஒரு நிலையில வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா அங்க பேச்சு அப்படிங்கறது அவசியம் இல்லை, மனசு தானாவே பேசிக்கும். அததான் அங்க வந்து நம்மளுடைய மகான்கள் நமக்கு எடுத்து சொல்றான். அதே மாதிரி நம்ம இறைவன் கிட்டையும் போய் அவர் நமக்கு அவர் நம்ம கூட பேசணுங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. நாமளும் அவர்கிட்ட பேசணும் அவசியம் கிடையாது. சந்நிதியில போய் உட்கார்ந்துட்டோமா, மனசுல நினைச்சுட்டோமா நமக்கு என்ன வேணும், என்ன நடக்கிறது, என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கிறோமா, அதுவே போறோம். அதுக்கப்புறமா எதுவுமே தேவை கிடையாது, தன்னால எல்லாமே நடக்கும். பேசி கத்தி பெரிய பெரிய இதெல்லாம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த மகான்களுக்குள்ளார எப்படி இந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கோ, அதே மாதிரி நாம்போ நமக்கும் இறைவனுக்கும் நமக்கும் நம்மளுடைய குருவுக்கும் இடையே அந்த ஒரு உறவை நம்ம ஏற்படுத்திக்கணும். அதுக்கு நம்ம நிறைய உழைக்கணும், ஆன்மீகத்துல அப்படியே மூழ்கி முத்தெடுக்கணும். அப்பதான் நம்மளால இந்த நிலைமையில ஒரு கால்வாசி நிலைமை ஒரு துளி நிலைமைக்காக வர முடியும். அப்படி வந்துட்டோம், நம்மளால வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியறது நம்ம குருவோட அப்படின்னாக்கா, அது மிகப்பெரிய பாக்கியம். நம்ம உலகத்துல நம்ம அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதனால நாம நம்மளுடைய தர்மத்தை நம்மளுடைய கடமைகளை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பா இருக்கணும், நம்ம கடமையை செய்யணும், செஞ்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், தன்னால நமக்கு குருவருளும் திருவருளும் கிடைக்கும். நம்ம மனசுல நினைச்சின்றது எல்லாமே நடக்கும். ஸ்ரீ மகாபெரியவா திருவடி சரணம். ஜெய் ஜெயசங்கர ஹரஹர சங்கர. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ.